Hi friends, welcome to Vismaya. So, I am going to tell you about this. So, I am going to tell you about this. 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 I am going to நீங்க சூப்பரா வந்து முறுக்கு சுடலாம் சோ இந்த ஒரு முறுக்கு மாவுலயே நீங்க ஓலபக்கோடா செஞ்சுக்கலாம் ஓமபொடி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இன்னும் சில ரெசிபீஸ் கூட வந்து செஞ்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் கூட சோ அது எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் friends இன்னைக்கு நம்ம 2 கிலோ அரிசி எடுத்துறோம் நான் வந்து நீங்க బిగినரா இருக்கீங்க அப்படினாக்க கப்ல சொன்னேனா கரெக்ட்டா இருக்கும் 10 கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்துறோம் சோ இது வந்து முறுக்கு பச்சரிசி அப்படினு சொல்லி கடையில கேட்டிங்கனாக்க கிடைக்கும் நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு முறுக்கு ரெசிபி போட்றப்ப யூஸ் பண்ற ரைஸ் வந்து பச்சரிசியா புளுங்கரிசியான்னு சொல்லிட்டு क्वेश्चन இருக்கும் இன்னைக்கு நம்ம முறுக்கு பச்சரிசி தான் வந்து எடுத்துறோம் சோ நாங்க வந்து கரெக்ட்டா எங்களோட கப் வந்து யூஸ் பண்ணா அது வந்து 2 கிலோ அரிசி வந்துது கிலோ வந்து நிறைய பேருக்கு कंफ्यूजन ஆகும் அதனால நீங்க வந்து கப் மெஷர்மென்ட் நார்மல் டம்ளர் மெஷர்மென்ட் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் So, we have to use the Kaluna to get the Kaluna. We have to use the Kaluna to get the Kaluna. We have to use the Kaluna to get the Kaluna. We have to use the Kaluna to get the Kaluna. That's why we have to use the Kaluna to get the Kaluna. 4லிருந்து 5 மணி நேரம் வந்து காய வைக்கணும். இத வீட்டுக்குள்ளேயோ நிழல்லேயோ வந்து காயவே வைக்க கூடாது. கண்டிப்பா வந்து வெயில்ல தான் வந்து காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து அந்த அரிசியை கொட்டணும்னா எந்த ஒரு மாய்ஸ்சரும் இல்லாம கலக்கலன்னு வந்து சவுண்ட் கேட்கணும். சோ அந்த மாதிரி வந்து வரணும். நிறைய பேர் எனக்கு வெயில் இல்லையே என்ன ஆப்ஷன் என்ன பண்றது அப்படினாக்க நம்ம கடையில தான் வாங்கி ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது இப்ப அதிரசம் அப்படினாக்க அதுக்கு வெயில் தேவையே கிடையாது பட் முறுக்குக்கு வந்து மாவு எந்த அளவுக்கு நல்ல அந்த அரிசி எந்த அளவுக்கு சுக்கா காயுதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சலசலசலசலன்னு வந்து காஞ்சிருச்சு இந்த பாத்திரத்துல வந்து நான் எடுத்து போடுறேன் பாருங்க நல்ல அப்படியே ஒரு நல்ல சவுண்ட் வந்து கேக்குது பாருங்க இந்த மாதிரி இப்ப நம்ம அரிசியை வந்து ரெடி பண்ணிட்டோம் அடுத்து உளுந்து உளுந்து வந்து 2 கப் அளவுக்கு போட்டுக்கணும் எண்ணெய் சேர்க்க கூடாது எதுவுமே சேர்க்க கூடாது dry roast ரொம்பவும் டீப்பா நீங்க வந்து roast பண்ணிட்டீங்கனாக்க முறுக்கு வந்து செவந்துரும் அந்த உளுந்துல ஒரு வாசம் வரும் அந்த அரோமா வர வரைக்கும் நீங்க வறுத்தீங்கனாக்க போதும் இல்லனா வந்து எந்த ஒரு கலர் चेंजेस எதுவுமே இருக்க கூடாது நல்ல அந்த அப்படியே அது ஸ்டார்ட் ஆகும் அப்பதான் அதுல இருந்து ஒரு ஸ்மெல் அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்மெல் வர வரைக்கும் நீங்க வந்து நல்ல இத வர்த்தீங்கனாக்க போது நல்ல அடி கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க இல்லனாக்க செவந்துரும் சோ இப்போ வந்து உலந்துமே வந்து பாத்தீங்கன்னா எந்த கலர் चेंजेसும் இல்ல உங்களுக்கு வாசம் வரவே அத வந்து நாங்க இறக்கிறோம் இது ரெண்டும் தான் மெஷர்மென்ட் இத வந்து ப்ராப்பரா நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படினாக்க உங்களுக்கு வந்து சூப்பரா வந்துரும் முறுக்கு இது இல்லாம இன்னும் ஒரு சில டிப்ஸ் இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறது வந்து சொல்றேன் இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே டீடைலா குடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க இது வந்து மெஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரைச்சு கொண்டுட்டு வந்த மாவு இதுல வந்து எப்படி முறுக்கு செய்யணும் அப்படிங்கறது வந்து காமிக்கிறேன் இதுல நான் ஃபர்ஸ்ட் கருப்பு எள்ள போட்டுருக்கேன் ரொம்ப வாசம் வந்து அதிகமா இருக்கும் நீங்க வந்து கருப்பு எள்ள வெள்ளை எள்ள சில பேருக்கு சீரகம் சில பேருக்கு வந்து ஓமமோட फ्लेவர் பிடிக்கும் அது உங்க விருப்பப்படி சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்கறேன் நீங்க கட்டி பெருங்காயமா இருந்தீங்கனா தண்ணியில ஊற வச்சு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாமே வந்து ட்ரையா இருக்கறப்ப நல்ல உன்னோட கலந்து விட்டுக்கிறேன் அப்பதான் நம்ம தண்ணி சேக்கறப்ப அங்கங்க வந்து திட்டு திட்டா இல்லாம ஈவனா இருக்கும் இதுல நெய் சேக்கலாம் நீங்க நல்ல காச்சின எண்ணெய் சேக்கலாம் இந்த தடவை வந்து நான் உங்களுக்கு எண்ணெய் சேர்த்து வந்து காமிச்சிருக்கேன் சோ நம்ம இப்ப 2 கிலோ மாவு எடுத்துறோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் மாதிரி எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்ல 200 ml வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து காச்சிருக்கணும் அந்த எண்ணெயை நீங்க வந்து நெய் இல்லாம வெண்ணெய் சேக்கறீங்கனா வெண்ணெயை அப்படியே கட்டியோடே சேர்த்துலாம் சோ அது வந்து எந்த சில பேருக்கு அந்த நெய்யோட வாசம் ரொம்ப பிடிக்கிறவங்க வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயோ நான் ஸ்டிக்லயோ இல்ல அலுமினியம்லயோ வந்து சுடாதீங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கவே இருக்காது எப்போதுமே நீங்க முறுக்கு செய்றீங்க அப்படினாக்க ஒரு இரும்பு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுக்கிறது தான் பெஸ்ட் அதுதான் ஈவனா அந்த ஹீட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் நல்ல பெடல் பெடலா வந்து முறுக்கு உழுவும் இதுக்கு வந்து நீங்க நல்ல மாவை பக்குவமா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல அழகா வந்து புளிஞ்சி விட்டு மேலே வந்து ஒரு பிரஸ் கொடுத்துடணும் அது பிரிஞ்சி தனித்தனியா ஓடாம இருக்கும் நம்ம வந்து கொல்லப்பக்கம் இலை இருந்ததுனால அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் நீங்க நார்மல் பேப்பர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னாக்கா முறுக்கு அவ்வளோ சூப்பரா அவ்வளோ வாசமா இருக்கும் உங்களுக்கு 20 நாள் ஆனாலும் பதத்து போகவே போகாது மாவை நீங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 6-7 மாசம் வந்து மாவு ஸ்டோர் பண்ணிக்கலாம்